शरदेन्दु सुंदर रुचि ही चेतसी सामे गिराम देवी सामे गिराम देवी अपहृत तमस्तम तथा अर्थानभिनाम प्रकाशयतु। ஒரு குட்டி டிஸ்கஷன் ஒண்ணு ஆரம்பிக்கணும் இப்போ. அதாவது இதுல அத்தியந்த திரஸ்கிருதம் அண்ட் அர்த்தாந்திர சங்கிரமிதம் இந்த ரெண்டு லக்ஷணமூல துவனியினுடைய உதாரணங்களை சொன்னார். இப்ப வந்து இந்த டிஸ்கஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அத பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன், சோ இட் இஸ் ஈஸியர். இப்ப இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரம தார்மிக விஷ்ரப்தஹ சார் சுனகா அத்திய மாரித்தஸ்தேன. உங்க மெட்டீரியல் வேற மாதிரி ரீடிங் இருக்கான்னு பாத்துறேன் ஒரு நிமிஷம். இல்ல அதுல வந்து பிராகிருதத்திலே இருக்கு, பிராகிருதத்துல இருக்கு, அத வந்து சம்ஸ்கிருதத்துல இங்க இதுல கொடுத்துருக்கோம் வியாக்கியானத்துல. பிரம தார்மிக விஸ்வஸ்தா சஸ்வா அத்திய மாரிதா தேன கோதா நதி கச்ச குஞ்ச வாசினா திருப்த சிம்ஹேன. பிரமதார்மிக விஷ்ரப்தா, சோ இது வந்து நிறைய விஸ்வஸ்தகான்னு ஒரு ரீடிங் இருக்கு, விஷ்ரப்தான்னு ஒரு ரீடிங் இருக்கு, கோதாவரி நதி கூல குஞ்சவாசினா திருப்த சிம்ஹேனன்னு இருக்கு. இது என்ன அர்த்தம்னு முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதுல என்ன டிஸ்கஷன் சொல்லிடுறேன், சோ தட் அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறச்சு ஈஸியரா போயிடும். இந்த ஸ்லோகத்தை முதல்ல பாப்போம். இது என்னன்னா, ஒருத்தி வந்து ஒரு ஒரு தாபசன் அட்ரஸ் பண்றா, தாபசன் கூட இல்ல, ஒரு இவன் தார்மிகாங்கிறா. தட் இஸ் தார்மிகாங்கிறவன் யாருன்னா, ரொம்ப ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவன் ஒருத்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, எப்பவும் போய் பூ பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கு பூஜைக்கு போவான். அது எங்க போவான்னா, கோதாவரி நதி தீரத்துல ஒரு புதர் இருக்கு, அந்த ஒரு ஏராளமான அங்க புஷ்பங்கள் இருக்கும், அந்த புஷ்பங்களை பறிச்சுண்டு வந்து அதை உடச்சு உடச்சு அந்த புஷ்பங்களை பறிச்சுண்டு வந்து அவன் சுவாமிக்கு பூஜை பண்ணுவான். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நமக்கு தெரியறது. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, ஹே தார்மிக தர்மத்தை அணுகிறவனே, தர்மத்தை கைப்பற்றுபவனே, பிரம விஸ்வஸ்தா பிரம, ரொம்ப ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீ வந்து போய் அழகா நீ வந்து சஞ்சாரம் பண்ணலாம். ஏனென்றால் சஹா ஸ்வா அத்ய மாரிதா, அந்த ஒரு நாய் இருந்ததும் இல்லையோ அங்க, அந்த நாய் வந்து இன்னைக்கு கொல்லப்பட்டு, சோ உனக்கு வேணுங்கிற வண்டி நீ வந்து ஜம்முனு அங்க விஹாரம் பண்ணலாம். எதனால கொல்லப்பட்டா, அந்த திருப்த சிம்ஹேன ஒரு நல்ல ஒரு கர்வத்தோட இருக்கக்கூடிய ஒரு சிங்கமானது அந்த நாயை கொன்னுடுத்து. அந்த சிங்கம் எப்படின்னா, கோதா நதி கச்ச குஞ்ச வாசினா, கோதா நதி கச்சன தீரம், அந்த கோதாவரி நதியினுடைய கச்சகா ஜலப்பிராய பிரதேசம் எங்க வந்து அது அப்படியே தேங்கிண்டு அப்படியே செழிப்போட இருக்கோ அதுக்கு கச்சகான்னு பேரு. அந்த மாதிரி கோதாவரி நதி தீரத்துல இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான இடம் இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குஞ்ச லதா கொடிகள் எல்லாம் நிரம்பின ஒரு இடத்துல வாசி, வாசின்னு நித்தியம் அங்க வந்து வசிச்சுன்ற கொல்லி ஒரு சிங்கம், அந்த சிங்கம் இப்பொழுது அந்த நாயை கொன்னுடுத்து, சோ உனக்கு கவலையே இல்லாத நீ போயிட்டு வரலாம் அப்படிங்கிறான். இது என்னன்னா, உங்களுக்கு வந்து அவங்க கத்தி போச்சு வாலு வந்தது சொல்லுவல, வாலு வச்சு கத்தி வந்த அந்த கதை. நாய் இல்ல இப்போ, ஆனா அங்க வந்து சிங்கம் வந்து உட்கார்ந்துருத்துன்னு இவன் போவானோ போமா. ஆனா இந்த பெண்ணு எப்படி சொல்றான்னா, சந்தோஷமா நீ வந்து நீ தைரியமா போலாம், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற. இதுல வந்து பல அர்த்தங்கள் இதுல வந்து வியங்கியமா நமக்கு தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் பல அர்த்தங்கள் நமக்கு வந்து தென்படுறது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு பிரசங்கத்தை யோசிச்சு பார்ப்போம். யாரு இந்த பெண்ணா இருக்கும், இந்த பெண்ணுக்கு வந்து அங்க போய் தன்னுடைய காமுக்கனம் மீட் பண்றதுக்காக அவ சங்கேத ஸ்தானமா பிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த சங்கேத ஸ்தானம் வந்து சரி, நம்ம வந்து அவனை மீட் பண்ணலான்னு நினைச்சா, இந்த தார்மிகன் இவன் வந்து இந்த குறுக்கள் மாதிரி அவன் வந்து அங்க குறுக்க குறுக்க வந்து எல்லாத்தையும் உடச்சு போட்டுருவான் ஒண்ணு. அப்ப ஷேடா வந்து ரகசியமா இருக்கக்கூடிய இடம் பழா போயிடும். அதுக்கடுத்தது ரெண்டாவது வந்து புஷ்பத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான், நமக்கு வந்து ரமணீயமா உத்தீபன விபாகம் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்காது ரெண்டாவது. அதுக்கப்புறம் ரகசியமா மீட் பண்ணலாங்கிறச்சு, இது வந்து அங்க நின்னுத்துன்னா நமக்கு எப்படி ரகசியமா மீட் பண்ண முடியும் அப்படிங்கறது.
ரைட்டா, இத்தனை விஷயங்கள் நமக்கு தெரியறது. அதனால இவன் என்ன சொல்றா, அங்க வந்து ஒரு நாய் இருந்தது, அது கொல்லப்பட்டிருந்தோம், சிங்கம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றா அவன். இதுல இன்னொன்னு என்ன நினைக்கலாம்னா, அவ ஸ்வைரிணின்னு ஒன்னு இருக்கட்டும், நாய் இருக்கிறதுனால, நாய் வந்து அசுத்தம்ங்கிறதுனால அங்க போகாம இருந்திருக்கலாம். அவன் வீரம், அவன் வீரனா இருக்கிறவன் சிங்கத்தை வந்து எதிர்க்க முடியும் அவனால, அதனால பரவாயில்ல. ஹீ மே பி ஏபிள் டு ஃபேஸ் த லயன் பட் நாட் ஃபேஸ் த டாக், ஏன்னா ஒரு ஆச்சார சுத்தத்துக்காக இருக்கலாம். அதனால இது வந்து சாதாரணமான ஒரு பெண்ணு சொல்றதா கூட எடுத்துக்கலாம். பிரசங்கம் என்னன்னா, ஒரு ஸ்வைரிணி சொல்றா இது, இந்த பிரசங்கங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு சில விஷயங்கள் தெரியாது. சோ இப்ப உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுடுத்து இந்த ஸ்லோகத்துக்கு, ரைட்டா? என்ன பிரச்சனைன்னா, இது வந்து அபிதாமூல துவனியா, விபரீத லட்சணாமூல துவனியா, அதாவது அவிவக்ஷித அந்நியபரவாச்சிய துவனியா, அந்நியபரவாச்சிய துவனியா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. என்ன கேள்வி, அபிதாமூல துவனினா என்ன, லட்சணாமூல துவனினா என்ன அப்படிங்கறத ஒரு கோடிட்டு நம்ம பார்க்கணும். இந்த ஸ்லோகத்துல அபிதாமூல துவனினா எப்படி வருது, விபரீத லட்சணா துவனினா எப்படி வருதுங்கிறத ஒரு நிமிஷம் பார்ப்போம். விபரீத லட்சணானா என்ன, விபரீத லட்சணான ஒரு இந்த இடத்துல கீழே போட்டிருந்தார், ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் டு லுக் அட் இட். விபரீத லட்சணா மூலக துவனிங்கிறச்சு உங்களுக்கு வந்து, எத்திர கலு விதி நிஷேதோ உபத்யமானோ ஏவ விதி நிஷேத வித்யோ பரியவசியத தத்ரைவ ததவசரஹ அப்படின்னு இருக்கு. அபிதாமூலம்ங்கிறது வார்த்தைகள் இருக்கு, வார்த்தைகள்ல இருந்து நமக்கு வந்து ஒரு வஸ்து தெரியுது. இப்ப இந்த வார்த்தைகள் நீ போ அப்படின்னு அவ சொல்றா, போன சொல்றதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, பிரசங்கத்தை யோசிக்கிறோம், எல்லா விதமான ஒரு கான்டெக்ஸ்ட நம்ம மனசுல வச்சுட்டு, தென் வி டிசைட் ஓ சரி போகாதேன்னு சொல்றா, இவளுக்கு அங்க போய் யாரையோ மீட் பண்ணணுங்கிறா, ஆகையினால இப்படி வருதுன்னு நம்ம சொல்றோம். இது வஸ்தி. அதே லட்சணா மூலமா இருந்ததுன்னா அன்பயமே ஒட்டி வரக்கூடாது நமக்கு, இல்லையா? அன்பயம் ஒட்டி வரக்கூடாதுன்னு என்ன, போன்னு சொல்றவ போகாதேன்னு தானே மீன் பண்றா. பிரமாங்கிறது நமக்கு பாதிதமா போய், லட்சணமூலத்துல என்ன உங்களுக்கு பாதம் வேணும், பாதம் வேணும், முக்கியார்த்தத்தினுடைய பாதம், முக்கியார்த்தம் பாதம் வேணும். அதனால யூ கோ இன்டு தி இன்டெண்டட் மீனிங். எப்படி கங்காயாம் கோஷகாங்கிறச்சு, கங்கை பிரவாகத்துல உங்களுக்கு வந்து ஒரு வீடு இருக்க முடியாது, ஆகையினால கங்கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இருக்கு அப்படிங்கிற கோவில்ல வீடு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த முக்கியார்த்தம் நமக்கு வராத, அதுல இருந்து கனெக்டடா யூ கோ டு தி இன்டெண்டட் மீனிங். அந்த மாதிரி இன்டெண்டட் மீனிங் இங்க என்ன, பிரமணத்தினுடைய விதி இருக்கு இந்த இடத்துல. அத்ர பிரமணஸ்ய விதிஹி, விதிஹினா நீ போ சஞ்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்தா கூட உங்களுக்கு வந்து அது பிரகிருதத்துல உபயோகம் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா ஒருத்தன் சிங்கம் இருக்கிற இடத்துக்கு இவன் போவான் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ எதுல போய் முடியறது, அது அன்பய பாதம் ஏற்பட்டு முக்கியார்த்தம் நமக்கு ஒட்டி வராத என்ன ஆயிடுறது, இதுல போய் முடியறது. நீ சிங்கத்துல போய் போகாத, சஞ்சாரம் பண்ணாத அப்படின்னு பிரமண நிஷேதே பர்யவசியதி. இதுல என்ன ஆயிடுறது, லக்ஷணா இங்க ஒத்துக்கிறோம், அது அதுவே லக்ஷணா லக்ஷ்யார்த்தம் வந்து இங்க விபரீதமா இருக்கிறதுனால, இட் இஸ் கம்ப்ளீட்லி கான்ட்ரடிக்டரி டு த முக்கியார்த்தம் உங்களுக்கு வந்து இதுவா இருக்கு. ஒரு நிமிஷம். சோ இப்ப லக்ஷணா எப்படி வருதுன்னா, முக்கியார்த்தம் பாதப்பட்டு பிரமணம் அப்படிங்கிற விதி ரூபமான முக்கியார்த்தம் இங்கே ஒத்து வரல அனுபயுஜ்யமானம், அது நமக்கு வந்து இங்க உபயோகத்துல இல்லாத பிரமண நிஷேதம்ங்கிறதுல போய் முடியறது. அப்ப என்ன ஆயிடுறது, இங்க வந்து கேள்வி கேட்கறான் பூர்வபக்ஷி, இது வந்து விபரீத லட்சணாவோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். முக்கியார்த்தம் ஒட்டி வரலையோ இல்லையோ, முக்கியார்த்தம் ஒட்டி வராதப்போ நமக்கு இன்னொரு ஒரு லட்சார்த்தத்துக்கு போறோமோ இல்லையோ அப்படின்னா, பிரம அப்படி பிரம மா பிரம அப்படிங்கிற ஒரு லட்சணாக்கு போகுது.
அந்த லட்சணம் எப்படி இருக்குன்னா விபரீதமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கான்ட்ரடிக்டரி டு த பிரைமரி மீனிங். ஆகையினால இன்டென்டெட் மீனிங் இஸ் விபரீத லட்சணான்னு பேரு இந்த இடத்துல. அப்போ விபரீத லட்சணாவை பேஸ் பண்ணி தானே உனக்கு வந்து அவ வந்து ஸ்வைரிணியா இருக்கணும், அவ காமுக்கனை மீட் பண்ணணும்னு பாக்குறா, அந்த இடத்துல கொடுத்துற போறானேங்கிறதுக்காக தானே இவ இத்தனையும் சொல்றா அப்படிங்கறது நமக்கு அதுக்கப்புறம் ஏற்படுது லட்சியார்த்தத்துக்கு. அபிதா மூலமா இல்லட்டா லக்ஷணா லக்ஷணாவா? அதுதான் சொல்லிட்டு என்னன்னா, see what is the difference between lakshana moola dhvani and abhidha moola dhvani and how do you recognize it in a particular shloka that is given, adu ungalku theriyum only. This is actually a tool for you to understand kavyam. Okay, adukaga namakku indha shlokatha kudukkarar ena there are ore idhila rendu idum varadhukku chance undu para maadri irukku ana illa nu to vishwanathar namakku argue panna. Okay adukku valid question. Correct. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம், if you are faced with a ஸ்லோகம் like this, is it அபிதா மூலத்வனி or is it லக்ஷணா மூலத்வனி, எப்படி நீங்க வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணி சொல்லுவீங்க? இந்த இடத்துல வந்து விபரீத லக்ஷணா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேள்வி வருது. நான் படிச்சுடுறேன். சோ அத்ர பிரமதார்மிக இத்யதஹ பிரமணஸ்ய விதிஹி பிரகிருதே அனுபயுஜ்யமானதயா பிரமணஸ்ய விதிஹி பிரமணம் சஞ்சரி அப்படிங்கிற ஒரு விதி ரூபமான ஒரு முக்கியார்த்தமானது நமக்கு அனுபயுஜ்யமானதையா அது வந்து உபயோகப்படலையே எனக்கு அனுபயுஜ்யமானதையா, அப்போ முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டுருதா இல்லையா அந்த இடத்துல? ஏற்பட்ட பிறகு லட்சியார்த்தத்துக்கு போறோம். வாட் இஸ் தி லட்சியார்த்தம்? பிரமண நிஷேதே பர்யவஸ்தானிதி பர்யவஸ்யதி அப்படின்னா முடியறது எனக்கு, போய் நீ சஞ்சரிக்காத அப்படிங்கிற ஒரு நிஷேத ரூபத்துல போய் முடியறது, விச் இஸ் கான்ட்ரடிக்டரி டு தி முக்கியார்த்தம். அதனால விபரீத லட்சணா சங்கா, இதோட வந்து பூர்வபக்ஷியோட கேள்வி முடியறது. சரியா? இப்ப ந காரியான்னு சொல்லிருக்காரு, அந்த ந காரியாங்கிறது சித்தாந்தி, விச் இஸ் விஸ்வநாதர். விஸ்வநாதர் வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் உனக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி டவுட் எழுப்பிக்காத, அந்த மாதிரி டவுட் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்ற. அதுக்கு இப்ப சமாதானம் சொல்ல போறார். என்ன சமாதானம் சொல்றார் அப்படின்னு பாப்போம். தர்பணே லிகதி விஸ்வநாதஹ அத்ர ப்ரமணிதிஹி ப்ரக்ருதே ப்ரக்ருதம் ஸ்வைரிண்யாஹ அபீஷ்டே அனுபயுஜ்யமானதயா. அவ ஸ்வைரிணி வந்து நீ பிரம அப்படின்னு சொன்னான்னா, ஸ்வைரிணிங்கிறவ ஒரு வேஷ்யாஸ்திரி மாதிரி அவ தன்னுடைய கணம் காமுக்கனை போய் பாக்கணும்னு பாக்குறான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு நீ போய் சஞ்சரி அந்த இடத்துல அப்படின்னு சொன்னாங்க, சங்கேத ஸ்தானத்துல போய் அவ போய் சொல்லுவளோ, நீ வந்து இந்த லதா கிரகணத்துல போய் நீ வந்து சஞ்சரின்னு சொல்லுவளோ அப்படின்னு நமக்கு வந்து அந்த அந்த அர்த்தம் உபயோகப்படல. அப்ராப்த உபயோகத்தையா பிரமண நிஷேதே பர்யவசிதா பவதி அத்தஹ அத்ர விபரீத லட்சணா வர்த்ததே அப்படின்னு ஒருவேளை ஆசங்கா இருந்ததுன்னால் அதை சொல்லாதீங்கோ. அபிது விபரீத லட்சணா தூ தத்ர பவதி யத்ர விதி நிஷேதௌ உபௌ உற்பத்தியமானௌ ஏவ விதி நிஷேதௌ பர்யவசிதா பவதி. இது என்ன அர்த்தம்னா, இப்போ எந்த இடத்துல முதல்ல விபரீத லட்சணா இருக்கும்னு போவோம். See, he is going to conclude that பிரமதார்மிக விஷ்ரப்தஹால அபிதா மூலத்வனி தான் இருக்குன்னு கன்க்ளூட் பண்ண இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த ஸ்தலங்கள்ல விபரீத லட்சணா மூலத்வனி இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நமக்கு சமாதானம் கொடுக்க போறாரு. அபிதா மூலம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்க போறாரு. ஹலு விதி நிஷேதௌ உற்பத்தியமானௌ ஏவ நிஷேத வித்யோஹோ பர்யவஸ்யதஹ தத்ரைவ தத் அவசரஹ.
சோ எந்த எந்த தத் அவசரஹாங்கிறச்சே தத்ரைவ தத் அவசரஹ தத் அவசரஹானா லக்னா மூல துவனியினுடைய அவசரஹ இடம் எங்க எங்குனா வாக்கியார்த்த போதம் ஏற்படும் பொழுதே தத்தசாயாம் ஏவ நமக்கு எப்ப வாக்கியார்த்தம் ஏற்படுகிறதோ அப்ப அந்த சமயத்திலேயே விதி நிஷேதம் நமக்கு புலப்பட்டுடணும் விதி தெரிஞ்சு நிஷேதத்துல முடியணும் அல்லது நிஷேதம் தெரிஞ்சு விதியில முடியணும் அது வாக்கியார்த்த போதம் அதாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரியறச்சேயே நமக்கு அது முடிஞ்சதுனால்தான் அது லட்சணாமோதனியா மாறும் ஏன்னா நமக்கு வாக்கியார்த்தம் சொன்ன கையோட நமக்கு வந்து ஒட்டி வரலையே அதனால நம்ம லட்சணத்துக்கு போகணுமே அப்படின்னு வரணும் வேற இந்த இப்ப என்ன பார்த்தோம் தார்மிக நீ போய் சஞ்சரி ஏன்னா நீ வந்து பயந்துட்டு இருந்த அந்த நாய் அங்க இல்ல சிங்கம் வந்திருக்கு சிங்கம் வந்து அந்த நாய் அப்படின்னு சொல்றோம் அப்புறமா பிரகரணத்தை எல்லாத்தையும் யோசிச்சு நமக்கு வந்து படுறது இல்ல நீ போகாத சஞ்சரணம் பண்ணாதன்னு அவன் சொல்றாங்கிறது புரிய போறது புரியுது கரெக்ட் சோ இந்த இடத்துல இப்போ விபரீத லட்சணம் இருக்கும் எத்திர கலு விதி ஏதோ உற்பத்தியமானோ ஏவ விதியோ நிஷேதமோ ஏற்படும் பொழுதே அப்படின்னா வாக்கியார்த்தம் முக்கியார்த்தத்திலேயே எழும்பும் பொழுது அது வந்து கையோட நிஷேத வித்யோகோ பர்யவசியதா கையோட விதி வந்து போய் தெரிஞ்சிடும் நிஷேதம் வந்து போய் முடியறது பர்யவசியதா நேர போய் முடிஞ்சு விடுறது அத்ரைவ அந்த மாதிரி ஸ்தலங்களில் தான் தத் அவசரஹ அப்படின்னா விபரீத லட்சணா மூல துவனியினுடைய ஒரு ஸ்தானம் அதுக்கு ததாச்ச யதா விதேஹே நிஷேதே பர்யவசானம் அதுக்கு ஒரு நிஷேதே விதி பர்யவசானம் இது ரெண்டுத்துக்கும் இப்ப எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுது ஆரம்பத்துல விதி இருக்கு விதி வந்து ஒட்டி வரல அது வந்து நிஷேதத்துல போறது சோ விதினா என்ன இதை பண்ணுன்னு சொல்றது விதி நிஷேதம்னா இத பண்ணாதேன்னு சொல்றது சோ வாச்சியார்த்தத்துல இப்ப வந்து விதிய பாக்க போறோம் அது சொல்றச்சேயே நிஷேதத்துல போய் முடியுது இம்மிடியேட்டா நமக்கு புரிச்சு விடுறது சோ என்ன ஸ்லோகம் அது ஔன்னித்ரியம் தௌர்பல்யம் சிந்தா அலசத்வம் சநிஷ்வசிதம் மம மந்தபாகின்யாஹ கிருதே சகி மாமபி பரிபவதி அப்படிங்கிற சோ ஔன்னித்ரியம் தூக்கம் இல்லாத தன்மை தௌர்பல்யம் ஒரு ரொம்ப இழைச்சு போய் இருக்கிறது சிந்தா அலசத்துவம் தூக்க கவலையினால வந்து சோர்வாக இருக்கக்கூடியது ச நிஸ்வசிதம் பெருமூச்சு விடுறது இது எல்லாமே ஹே சகி எனக்காக ஒன்னையும் போட்டு இது வாட்டுறது பத்தியோ இல்லையோ அப்படின்னு ஒரு நாயிக்கா சொல்றான் நாயிக்கா என்ன சொல்றா மம கிருத்தே துவாமபி பரிபவதி இந்த தூக்கம் இல்லாத தன்மை இழப்பு சோர்வு எனக்காக உனக்கும் வந்து இது வந்து கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிற அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஹே சகி என்ன மம கிருத்தே அப்படின்னா ஐயோ என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறா அதனால நானும் கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஒரு சகி வந்து இவ்வளவு தூரம் ஒரு விரக தாபத்தை அனுபவிப்போளோ கிடையாது ஐடியா என்ன இந்த நாயிக்கா சொல்றவ இருக்காளு அவளுடைய அவளுடைய காமுகனோட இந்த சகியும் வந்து ரமிச்சிருக்கா சோ அவளும் நாயக்கனோட இருந்திருக்கா அதனால அவளுக்கும் அந்த விரக தாபம் இருக்கு அப்படிங்கறது நமக்கு புரியறது இந்த இடத்துல அப்போ அந்த காந்தனை வந்து அனுநயம் பண்றதுக்காக இந்த தூதி இங்க இருந்து அங்க போயிருக்கா இந்த சகி இங்க இருந்து அங்க போனவ அங்க இருந்துட்டு வந்ததுனால இவளுக்கும் விரக தாபம் அதே போல இந்த நாயிக்காவுக்கும் விரகதாபம் அப்ப நாயிக்கா வந்து கிண்டலா சொல்றா தன்மை ஒரு சோர்வு இதெல்லாம் வந்து எனக்காக நீ அனுபவிக்கிறியேமா உடனே வந்து எனக்காகங்கிறது எனக்கு இல்ல நீ அத அனுபவிக்கிற உனக்குதான் அப்படிங்கிற அந்த விஷயத்துல போய் முடிகிறதா மம கிருதே இது விதிஹி உற்பத்தியமானஹா ஏவ மம கிருதே எனக்காக அப்படிங்கிற விதி நமக்கு ஏற்படும் சமயத்திலேயே மம கிருதே எனக்கு இல்ல அப்படிங்கிற போய் முடியறதோ இல்லையோ அந்த இடத்துல அது இந்த மாதிரி இடங்கள்லதான் உங்களுக்கு விபரீத லட்சணம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்
அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா நிஷேதம் மூலமாக விதியில முடியறது. நிஷேதம் மூலமாக அப்படிங்கறச்சு வாச்சியார்த்தத்துல நிஷேதம் இருக்கு. சோ இதுல வந்து ஔன்னித்ரியம் தௌர்பல்யம் சிந்தா அலசத்துவம் சனிஸ்வசிதம் மம கிருதி, எனக்காக நீங்க வந்து இந்த மாதிரி பழிக்கிறது அப்படின்னு அவ சொல்றதுனால இட் இஸ் லைக் இது இல்லையா. சோ மம கிருதேங்கிறது விதிஹி உற்பத்தியமானே ஏவ, மம கிருதே எனக்காகன்னு சொல்லி அந்த விதி ஏற்படும் சமயத்திலேயே எனக்காக இல்லன்னு சொல்லி ரைட்டா. அதே நிஷேத ஸ்தாலத்துல நிஷேதம் இஸ் த முக்கிய அர்த்தம் அண்ட் விதியில போய் முடிய போறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் அடுத்தது. ஸ்வஸ்ரூர் அத்ர நிமஜ்ஜதி அத்ராஹம் திவசகம் பிரலோகய மாபதிக ராத்ரியந்த ஷையாயாம் ஆவயோகோ நிமங்க்ஷியசி அப்படின்னு ரெண்டாவது இது. இது என்ன, ஒரு ஒரு பெண்ணு ஆத்துல இருக்கா, அவளுடைய கணவன் வந்து வெளியூருக்கு போயிருக்கான், ஒரு டிராவலர் வரா. இதெல்லாம் ரொம்ப காமனா வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், நமக்கு பாத்துருக்கோம் நம்ம பல இடங்கள். சோ பதிக்க வழிபோக்கனே ராத்திரியந்தக, ராத்திரியில உனக்கு வந்து இது தெரியாது, கண்ணு தெரியாது, நான் உனக்கு ஒத்தத்திரம் வீட்டுல எங்க இருக்காங்கறதும் சொல்லிவிடுறேன். ஸ்வஸ்ரூஹு அத்ர நிமஜ்ஜதி, என் மாமியார் வந்து இங்க படுத்துட்டு இருக்கா. அத்ர அகம் திவசகம் ஏவ பிரலோகைய, அத்ர அகம் நான் இங்க படுத்துக்கிறவ, திவசகம் பகல் வேளையிலேயே வந்து வெளிச்சம் இருக்கிறச்சையே பார்த்துட்டு கரெக்டா யாரு எங்க இருக்கான்னு. ஆவயோகோ ஷையாயாம் மா நிமங்க்ஷியசி, ரெண்டு பேரோட படுக்கையில வந்து நீ வந்து ராத்திரியில கண்ணு தெரியாத வந்து படுத்துன்றாத அப்படின்னு சொல்றவ, இட் இஸ் அன் இன்விடேஷன்ங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. சோ நிஷேதம் மா நிமங்க்ஷியசி அப்படிங்கிற நிஷேதம் சொல்றச்சேயே நமக்கு வந்து இங்கதான் நான் இருக்கேன், இங்க வந்து படுத்துக்கோ. இங்க மாமியார் வந்து நிமஜ்ஜதின்னு சொல்றச்சே அந்த இடத்துல ஸ்வஸ்ரூ நிமஜ்ஜதி அப்படின்னா அவ வந்து பிரக்ஞையோடயே இருக்க மாட்டா, அவ நன்னா ஆழ்ந்த தூக்கத்துல நல்ல தூங்குவா அப்படிங்கறதுனால நிமஜ்ஜதிங்கிற வேர்ட போட்டிருக்காரு. சேத்தேன்னு போடுறதுக்கு சங்கேதமா சொல்ற, எஸ் சங்கேதமா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். சோ அந்த சங்கேதமா என்னது, அங்க சங்கேதம் மா நிமங்க்ஷியசிங்கிற நிஷேதம் நமக்கு நிமங்க்ஷ்வ அப்படின்னு ஆமந்திரணம் பண்ற மாதிரி இருக்கு. சோ விச் இஸ் அ விதியில பரியவசியதி. இப்ப என்ன, ஏவம் பயம் வக்தும் சக்னுமா யத் விதி நிஷேதோ உற்பத்தியமானோ ஏவ, அது எழும்பும் பொழுதே விதியோ நிஷேதமோ வரும் பொழுதே முக்கிய அர்த்தத்துல, அப்போ இம்மிடியட்டா நமக்கு நிஷேத வித்யோகோ பரியவசியதா, நிஷேதத்துல முடியறது நிஷேதம் விதியில முடியறது, அந்த இடத்துலதான் விபரீத லட்சணா என்ற ஒரு லட்சண லட்சணா நமக்கு அங்க தெரியாது. இப்ப அபிதாமூல துவனிங்கிறது எங்க நடக்கும் அப்படின்னா, அபிதாமூல துவனிஹி குத்ர பவதி இது பிருஷ்டே உச்சிதே யது எத்ர பிரகரணாதீனாம் பரியாலோச்சனேன எத்திர புனகா, எத்திர புனகான்னு வந்து போட்டு ஸ்லோகத்துல இதுல டெக்ஸ்ட்ல ஆரம்பிக்கிறச்சு. அந்த புனகான்னா எங்க, ஒருவேளை உங்களுக்கு வந்து பிரகரணாதி பரியாலோசனேன, பிரகரணத்தெல்லாம் நம்ம வந்து பரியாலோசனம் செய்யோகோ நிஷேத விதி அவகம்யேதங்கிறார், அவகம்யேதே. ஓ இது வந்து விதியா இருக்குமோ அப்படின்னுட்டு நம்ம அப்புறமா புரிஞ்சு, ஓ இது இதுதானோ அப்படின்னு முடிவு இல்லை. அங்க வந்து வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பிரகரணம், கான்டெக்ஸ்ட பாக்குறோம், யாரு சொல்லிருக்கலாங்கிறத பாக்குறோம், எந்த ஒரு தருணத்துல அவ சொல்லிருக்காங்கிறத பாக்குறோம், அந்த மாதிரி காலம் தேசம் பாத்திரம் இது எல்லாத்தையும் யோசிச்சு வி கம் டு த கன்க்ளூஷன் தட் இட் குட் ஐதர் பி விதி ஆர் இட் குட் பி நிஷேதம், வி டோன்ட் நோ. இப்ப இந்த மாதார்மிக விஸ்ரத்தால நான் சொன்னப்போ நன்னா சஞ்சாரம் பண்ண, இத்தனை நாள் நீ பயந்துட்டு இருந்த அங்க நாய் இருக்கு அது ஆசௌச்சம் அதனால அது வந்து மேலப்பட்டதுன்னா திருப்பி வந்து குளிக்கிறது நீ யோசிச்சுட்டு இருந்த, இப்ப நீ அதை யோசிக்க வேண்டாம்பா, நீயோ வீரன் ஒரு தடி எடுத்துட்டு அந்த சிங்கத்தை நீ வந்து அடிச்சுக்கலாம், கவலையே வேண்டாம உனக்கு நீ அப்படின்னும் நம்ம வந்து தீர்மானம் பண்ணிக்கலாம். என்ன கான்டெக்ஸ்ட்ங்கிறத பொறுத்து இருக்கு, வீட்டுல இருக்கிற மனைவியை சொல்லிட்டு இருந்தா நீ போய் அங்க இருந்து பூவை பறிச்சுன்னா அந்த பூ நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காளா இருக்கும், இல்ல குரு நியோகம் குரு சொல்லிட்டார் நம்ம அந்த இடத்துலதான் போய் புஷ்பத்தை பறிச்சாக்கணும். எத்தனையோ சாதுக்கள் வந்து குரு சொல்லிட்டான்னு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க, ரகுநாத சிரோமணியா யாரோ ஒருத்தர்
இவரோட ராமதாசர் சமர்த்த ராமதாசோட சிஷ்யர் ஒருத்தர் அவர் வந்து அப்படியே பல்லக்கு வாசம் அவருக்கு சிவாஜிட்ட. ஆனா இங்க வந்த உடனே எல்லாரும் வந்து பொறாமப்பட்டா, சமர்த்த ராமதாசோட ஸ்டூடெண்ட் எல்லாரும் அவர்கிட்ட பொறாமப்பட்டா, உங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு சொகுசா வந்து இருந்திருக்கு, நீங்க வந்து இப்படி நாட்டுல கஷ்டப்பட்டு இருக்கேன்னு அப்படியா சரி அவனைங்கிறா. இந்த பாருப்பா உனக்கு இதெல்லாம் இனிமே இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சமர்த்த ராமதாஸ் சொல்லிடுறாராம். அவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல, எல்லாரும் கிளம்பிடுற, நீ இங்கேயே இரு நான் வரேன் அப்படின்னு சமர்த்த ராமதாஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. பார்த்தா வேட்டையாடுறதுக்கு சிவாஜி வந்தான். வந்த உடனே இங்க வந்து இவர் மாட்டுக்கு தனியா ஒண்ணுமே இல்லாத அப்படியே மழையில உட்காந்துட்டு இருக்காருன்னு பாத்துட்டு அங்க இருந்து கொடைய வர வச்சா ஒரு பந்தல போட்டான், ஒரு நாள் சாமரத்தை வீசினான். அது ராமதாசர் சொன்னார், என்னவா இது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்ற, குரு ஆக்ஞ இருந்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த சத்திர சாமரம் இருந்தாலும் ஒண்ணுதான், மழை இருந்தாலும் ஒண்ணுதான், அது ஒருத்தருடைய பிராரப்தம். குரு நியோகத்தினால அப்படியே என்னவா இருந்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே போல எங்கேயும் இந்த தார்மிகன் குருவனுடைய நியோகத்தினால நான் இங்க போயிட்டு இருக்கோம், நான் இருக்கோம், இந்த புஷ்பத்தை குரு எடுத்துடுவான்னு சொன்னாருன்னா போய்த்தானே ஆகணும். அப்போ பிரம இத்தியத்திர பிரம அப்படின்னே முடியலாமோ இல்லையோ பிரகரணத்துல, இது அபிதாமோலத்துனிங்கிற. சோ பிரகரணாதி பரியாலோசனேன, பிரகரணத்தை நம்ம வந்து விசாரிக்கிறதுனால விதி நிஷேதையோகோ விதி நிஷேதம் இவைகள் என்னாகும், மிகவும் பிரதிஷேதா பிரதிஷேதே விதி அவகம்யதே அபிதாமூலத்துனிடா. இந்த மாதிரி இடத்துலதான் உங்களுக்கு அபிதாமூலத்துனி இருக்கும். சோ இப்ப என்ன எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது இருக்கு, லக்ஷணாமூல துவனி எப்படி இப்ப வரப்போறது, அப்போ இந்த பிரம்மதார்மிக விஷ்ரப்தால அபிதாமூல துவனிதான்னு கன்க்ளூட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல விபரீத லக்ஷணா இருக்கிற மாதிரி இருந்தா கூட கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டோ, அந்த லக்ஷணாமூல துவனியில உங்களுக்கு வந்து அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதம்னு ரெண்டு கேட்டகரி சொன்னோமே, அந்த ரெண்டு கேட்டகரியில லக்ஷணாங்கிறது எப்படி வரப்போறது அப்படின்னா பாதம் ஏற்படும் பொழுதே உங்களுக்கு கியாதிஹி விதி ஏற்படுறது. As we are trying to say கியாதிஹினா ஞானம் இத்தியர்த்தா போதஹா இத்தியர்த்தா. கியாதிஹினா என்ன, கியாதினா புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இந்த இடத்துல கியாதிஹினா அன்பய போதஹா இத்தியர்த்தா. விபரீத அர்த்த பரியவசன்னதயா கியாதிஹி அப்படின்னா அன்வய போதஹ. உங்களுக்கு பாத்தியதையா, பாத்தியதையாங்கிறச்சே பாதிக்கப்படும் பொழுதே. அடுத்த பேஜ்ல பாத்தேன்னா உங்களோட மெட்டீரியல்ல போட்டிருக்காரு பாருங்க, லக்ஷணா அபிதாமூலக துவனி பிரசங்கே ஏதத் ஞாதவ்யம் யத் குத்ரசித் முக்கியார்த்த பாதே சதி, அதுதான் பாத்தியதையா முக்கியார்த்த பாதே சதி. அன்வய போதஹா பவதினா க்யாதிஹி பவதி, காரிகையினுடைய எக்ஸ்பிளனேஷன் இது. இதுதான் அதே வந்து அபிதாமூலாக்கு எப்படி அன்வய போதே சதி க்யாதி பாதனம்னு போட்டிருக்கு, காரிக்கையில என்ன போட்டிருக்கு, க்யாதஸ்ய பாதனம் அன்வய போதே சதி. அன்வய போதம் அன்வயத்துக்கு பிரச்சனையே கிடையாது நமக்கு, ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆயிடுறது, அதுக்கப்புறம் முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்படுறது, அப்போ அபிதாமூல துணி. ஓ இது மாத்திரம் சொல்லலையே அவன், இது மாத்திரம் இருக்காது, இல்ல அவளுடைய டைரக்ட் மீனிங் இது இருக்காது, வேற ஏதாவது இருக்கலாமோ அப்படிங்கிறான். ஒரு ஸ்லோகம் இருக்கு, கசியவான பவதி ரோஷோ திருஷ்டுவா பிரியாயாக சப்ரண மதரம் பத்மாகிராண சப்ரமர பத்மாகிராண சீலே வாரிதவாமே சஹஸ்வைதானின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது என்ன, ஒரு பெண்ணு வந்து கணவன் வீட்டுல இருக்கா, இவ வந்து இன்னொருத்தனம் போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கா, அவளுடைய உதடு வந்து புண்பட்டதாக இருக்கு. இப்போ இத வந்து பார்த்துட்டு ஒரு சகி வந்து சொல்றா, கசியவான் அபவதி ரோஷம், கணவன் அங்க நின்றுட்டு இருக்கான், இவளோ வரா
அவன் வந்து இத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேக்கறதுக்கு முன்னாடியே இந்த பெண்ணு சக்கி வந்து சொல்றா, யாருக்குதான் கோபம் வராது, உன்ன நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சப் திருஷ்டுவா பிரியாயாக சப்ரணம் அதரம், தன்னுடைய உதடு வந்து முப்பட்டதாக பார்த்துட்டு யாருக்குதான் கோபம் வராது, உன்னை எத்தனை தடவை நான் தடுத்திருக்கேன், இந்த வண்டோட இருக்கிற புஷ்பத்தை முகராத முகராத முகராதன்னு சொல்லியிருக்கேன் ஒல்லியோ, அந்த பாரு என்ன நடந்துருத்துன்னு பாரு அப்படின்னு ஒரு சகி சொல்லிடு. இது என்ன ஆயிடுறது, அந்த கணவனுக்கு என்ன தோன்றது, சே பாவம் இவ இவ வந்து போய் ஒரு புஷ்பத்தை முகர்ந்தா அதனால இந்த மாதிரி ஆயிடுத்து, நம்ம கோச்சுக்க கூடாது, அவன் கோபம் தணியிறது. இது இவள்கிட்ட என்ன சொல்றான்னா, நீ தேவையில்லாத இந்த மாதிரி நான் இன்னைக்கு உன்னை வந்து காப்பாத்திட்டேன், அடுத்த தடவை நீ காப்பாத்தாதேன்னு வேங்கியம், ரைட்டா? ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் கசிவான பவதி ரோஷம். அடுத்தது வந்து இன்னுக்கு என்ன சொல்றதுன்னா, அந்த பக்கத்துல ஒருவேளை அந்த காமுக்கன் இருந்தான்னா, இன்னைக்கு நான் உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு நாளைக்கு நீ அவளோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி மாதிரி நீ பண்ணாதேன்னு அர்த்தம் இருக்கலாம். என்ன தோன்றது, ஆஸ் எ பைஸ்டாண்டர் நமக்கெல்லாம் என்ன கிளவரா இந்த தூதி வந்து அவளை வந்து மறைச்சு காப்பாத்திட்டா அப்படின்னு நமக்கு தோன்றதா இல்லையா? ஒரு வெங்கார்த்தம் நமக்கு தோணலாம். இது எல்லாமே This has nothing to do with the mukhyartham. Mukhyarthathile enna yaarukku dhaan kovam varadhu, onnudaiya udada paanga, nee vandoda irukkakoodiya poova mohraadhenu naan ethana tharam onna thadukken, ethana tharam sonnen, ivvalavu dhaan anga idhilendu. Aana namakku ethana arthangal varudhu, karpanai karpanaigal varalam. Idhu maadhiri gathavastamarkaha suryan astamanam aayiduthunu sonna udane சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தோணலையா, வழக்கேத்தனும் தோன்றது, சந்தேவந்தனம் பண்ணணும் தோன்றது, படிக்கலாம்னு ஒருத்தருக்கு தோன்றது, படிப்பை மூடி வச்சுட்டு டிவி பார்க்கலாம்னு ஒருத்தருக்கு தோணும். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கேன் கிவ் ரைஸ் டு பல பல மீனிங். அதுதான் துவனியினுடைய ஒரு அழகே. சோ இப்ப என்ன ஆயிடுத்து, அன்பய சத்ரச்ச அன்பய போதே சதி முக்கியார்த்த பாதா பவதி தத்ர அபிதாமூல துவனி அபிதாமூல துவனி. சோ முதல்ல அன்பயம் ஏற்பட்டு விடுறது, அதுக்கப்புறம் அந்த அன்பயத்துக்கு மேல வேற ஏதாவது இருக்குமோன்னு முக்கியார்த்தம் பாதம் ஏற்படுத்தி நமக்கு ஒரு அர்த்தம் தோன்றது அது. சோ இப்ப பிரமதார்மிக இத்தியாத உபத்தியே முக்கியார்த்த பாத ஞான அபாவாது, நமக்கு முக்கியார்த்தம் பாதமே ஏற்படலையே, ஃபிட் ஆயிடுதே, நன்னா போய் நீ சஞ்சாரம் பண்ணு, அங்க வந்து அந்த நாய் இல்ல, இட் ஃபிட்ஸ். ஆனா கிந்த லக்ஷணா, அங்க லக்ஷணா இல்ல, கிந்து பிரகரண பரியாலோசனதா, நம்ம கான்டெக்ஸ்ட வந்து யோசிக்கிறோம், அனலைஸ் பண்றோம், அனலைஸ் பண்ணிட்டு பிரம இத்தியஸ்ய விதேகே, பிரமங்கிற விதிக்கு நம்மா பிரம இது நிஷேத ரூப வியங்கியார்த்த பரகையா அப்படிங்கிற அப்புறம் நிஷேதம் வர்றது, ஆகையினால இது அபிதாமூல துவனி ஏவ வர்த்ததே ஏவ வர்த்ததே அப்பா அப்படின்னு முடிக்கிறார். இல்ல அடுத்தது ஒரு கேள்வி என்னன்னா, அத்த ஆத்தியே முக்கியார்த்தஸ்ய அர்த்தாந்தரே சங்கிரமித சங்கிரமணம் பிரவேசா நது திரோபாவா அத்தையேவ அத்த ஜகத் ஸ்வார்த்தா லக்ஷணா த்விதீயே து ஸ்வார்த்தஸ்ய அத்தியந்தம் திரஸ்கிருதத்வாது ஜகத் ஸ்வார்த்தான் இருக்கு. உங்களோட மெட்டீரியல படிச்சு விடுறேன். சோ இப்ப இங்க ஜிக்யாசா மெட்டீரியல்ஸ்ல வந்து அந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கா பாருங்க, அவிவக்ஷித வாச்சியஸ்ய உபயோகோ பேதயோகோ அர்த்தாந்திர சங்கிரமித வாக்கிய அத்தியந்த திருஸ்கிருத வாக்கியோகோ பரஸ்பரம் கோபே பரஸ்பரம் கோபேத. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஒண்ணு வந்து அஜகத் ஸ்வார்த்தா, இன்னொன்னு ஜகத் ஸ்வார்த்தா. நான் வந்து அந்த கதலி கரப கரப ஸ்லோகம் சொல்றச்சையும் சொன்னேன், ஜஹல் லக்ஷணா அஜஹல் லக்ஷணான்னு சொன்னேன், ரைட்டா? அதையேதான் இப்ப வந்து விவரிக்க போறாரு சமாதானத்துல. அர்த்தாந்திர சங்கிரமித வாக்கியேது முக்கியார்த்தஸ்ய அர்த்தாந்தரே சங்கிரமணம், முக்கியார்த்தமானது வேறு ஒரு அர்த்தத்தில் போய் முடிவடைகிறது, பிரவேசகா பவதி. கிந்து அத்தியந்த திரஸ்கிருத வாச்சியே, அத்தியந்த திரஸ்கிருத வாச்சிய துவனியில என்ன ஆறுதுன்னா, ஸ்வார்த்தஸ்ய முக்கியார்த்தஸ்ய அத்தியந்த திரஸ்காரா ஏவ பவதி, அதை கம்ப்ளீட்டா இது ஒத்துக்கவே முடியாதுன்னு விட்டு விடுறோம். எப்படி நிஸ்வாச அந்த இவ ஆதர்ஷாங்கிறோம், ஒரு குருட்டு போல இந்த வந்து கண்ணாடி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அந்தம் போல கண்ணாடி இருக்குன்னு ஒத்து வராது, அதனால கம்ப்ளீட்டா திரஸ்காரம் ஏற்படும். யதா கதலி கரப கரிராஜானாம் சப்தாலாம் பின்னார்த்தம் சைத்யாதி குணயுக்த கதல்யாதி ரூபே சங்கிரமணம் பவதி, சைத்யுக்த கதல் ஹரஸ்வத்வயுக்த கரபஹா,
அப்படின்னு வேற ஒரு அர்த்தத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறதுங்கிறதுனால அந்த இடத்துல அந்த ரெண்டாவது அதனால இதுக்கு அஜஹத்து அஜஹத்துங்கிறச்ச விடாமல் அதையும் தூக்கிண்டு வருது குந்தாஸ் பிரவிசாங்கிற வேர்டை நம்ம விடல அந்த ஈட்டிகளும் உள்ள நுழையிறது ஈட்டியை தூக்கின்ற புருஷனும் நுழையறான் விடாமல் முக்கியார்த்தத்தை விடாமல் முக்கியார்த்தத்தையும் பிடிச்சு இழுத்துண்டு வர்றதுங்கிறதுனால அர்த்தாந்திர சங்கிரமிக்கம் அத்தியந்த திருத்தத்துல என்ன ஆயிடுறது யதா நிஸ்வாச அந்தஹா இத்தியாதோ ஸ்வார்த்தஸ்ய அந்த சப்த வாச்சியார்த்தஸ்ய திருஷ்டி சக்தி ரஹிதஸ்ய அப்பிரகாச ரூபார்த்தஸ்ய அத்தியந்தம் திரஸ்கிருதத்வாது அங்க வந்து திருஷ்டி சக்தியே இல்லங்கிற அந்த வேர்டு வந்து கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடுறதுங்கிறதுனால ஸ்வார்த்தா ஜஹத்து ஜஹத்து ஸ்வார்த்தான விட்டுடுறதுன்னு அர்த்தம் முக்கியார்த்தம் விடப்படுகிறது இந்த லட்சணையில் முக்கியார்த்தமானது விடப்படுகிறதோ அதுதான் இது முக்கியம் உங்களுக்கு இந்த அடுத்த பேராகிராஃப் கூப்பிட்டுருக்க பாருங்க ரெண்டு லைன் ஜஹத் ஸ்வார்த்தானா என்ன அஜஹத் ஸ்வார்த்தானா என்னன்னு கேள்வி கேட்டா இது பதில் வேணும் உங்களுக்கு கிம் நாம ஜஹத் ஸ்வார்த்தா லக்ஷணா அஜஹத் ஸ்வார்த்தா லக்ஷணா ச அப்படின்னா ஸ்வஸ்ய அர்த்தா இது ஸ்வார்த்தா ஸ்வார்த்தம் ஜஹதி பதானி ஸ்வார்த்தா பதானி ஜஹதி ஸ்வார்த்தம் அப்படிங்கிறது இல்ல இல்ல இந்த பாருங்க ஸ்வஸ்ய அர்த்தா இது ஸ்வார்த்தா கமா போட்டுக்கோங்க அந்த இடத்துல ஜஹதி பதானி ஸ்வார்த்தம் பதங்கள் தன்னுடைய அர்த்தத்தை ஜஹதி விட்டு விடுகின்றன எதிலியோ எஸ்யாம்சா கமா அதுதான் ஜஹத் ஸ்வார்த்தா லக்ஷணம் லக்ஷணம் அடுத்தது ந ஜஹதி பதானி ஸ்வார்த்தம் எஸ்யாம்சா கமா எந்த ஒன்றில் தன்னுடைய அர்த்தத்தை பதங்கள் விடுவதில்லையோ அது அஜஹத் ஸ்வார்த்தா லக்ஷணம்